ஹலோ அன்பு எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இஸ்போர்ட்ஸ் சிஸ்டமில். பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா சீரீஸினுடைய ஃபார்மேட் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில். அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 15 ஜூலைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 15 ஜூலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் அவங்களுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெய்லர் மூலம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு 19 ஜூலைக்கு வந்து என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனுடைய வெப்சைட்டில் அதனுடைய ஃபுல் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் என்ன எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ 19 ஜூலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னுடைய டோட்டல் ப்ரைஸ் கூட எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ 1 crore அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா டோர்னமெண்ட்னுடைய ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்கக்கூடியது இன்கேம் குவாலிஃபிகேஷனுடைய ஃபார்மேட்டு. அதாவது ஃபார்மேட்டில் ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இன்கேம் குவாலிஃபைஸ். ஸோ இன்கேம் குவாலிஃபைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆகஸ்ட் ஆரம்பிச்சு 8 ஆகஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதாவது 19 ஜூலைக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் நீங்கள் வந்துட்டு. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட மோர் தென் 10 டேஸ்க்கு மேலே டைம் இருக்குது. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ யார் யாரெல்லாம் இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்கேம் குவாலிஃபைஸ். ஸோ இன்கேம் குவாலிஃபைஸில் நீங்கள் எத்தனை மேட்ச் ஆடணும் அப்படின்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 15 மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆடுவீங்க இன்கேம் குவாலிஃபைஸ்க்கு. அதாவது எத்தனை டீம் வேணால் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 100,000 டீம் வேணால் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணலாம். எவ்வளோ வேணால் எத்தனை டீம் வேணால் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ எத்தனை டீம் ரெஜிஸ்டர் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டீமும் ரெஜிஸ்டர் பண்ண ஒவ்வொரு டீமும் வந்து பார்த்திங்கன்னா 15 மேட்சஸ் வந்து விளையாடுவாங்க. ஸோ அந்த 15 மேட்சஸில் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்கள் ஸ்குவாட் ஆடுது அப்படின்னா ஸோ 15 மேட்ச் நீங்கள் ஆடும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ண 10 மேட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த கால்குலேட் பண்ணிட்டு அந்த 10 மேட்சஸ் அந்த 10 மேட்சஸில் வர ஓவரால் டோட்டல் ஸ்கோர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் அதாவது 1024 டீமுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேம் குவாலிஃபைஸ்க்கு நீங்கள் குவாலிஃபை ஆவீங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 50,000 டீம் வந்து செலக்ட் பண்ணுறாங்க, 50,000 டீம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா அந்த 50,000 டீம்லேருந்து 1024 டீம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்டான இன்கேம் குவாலிஃபைஸ்க்கு குவாலிஃபை ஆவாங்க. ஸோ இன்கேம் குவாலிஃபைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்துட்டு கிளாசிக் நார்மலாக ஆடக்கூடிய கிளாசிக் மேட்சஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்கேம் குவாலிஃபைஸ் அப்படிங்கிறது. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் ரேங்க் புஷ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஸோ ஹையர் டயர் போக போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளேயர்ஸ் வந்து கஷ்டமாக வருவாங்க, நீங்கள் அதிகமாக கீழே எடுக்க முடியாது. இது வந்து ஒர்க் ஆகமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல, பட் லாஸ்ட் பிஎம்எஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நிறைய டீம் வந்து ட்ரை பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்கேம் குவாலிஃபைஸ்லேருந்து 1024 டீம் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த 1024 டீம் வந்து பார்த்திங்கன்னா இன்கேம் குவாலிஃபைஸ் ஆடுவாங்க. ஸோ அந்த 1024 டீம்லேருந்து நெக்ஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் குவாலிஃபைஸ். ஸோ ஆன்லைன் குவாலிஃபைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு அதுலேருந்து 16 டீம்ஸ் வந்து குவாலிஃபை ஆகிறாங்க. ஸோ ஆன்லைன் குவாலிஃபைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரவுண்ட் இருக்குது. ஒன்று வந்து ரவுண்ட் 2, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2. டோட்டலாக 3 ரவுண்ட் இருக்குது, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுண்ட் 3 தான் வந்து பார்த்திங்கன்னா 32 இன்வைட்டட் டீம்ஸ் வந்து வராங்க. ஸோ அந்த 32 இன்வைட் டீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் குவாலிஃபைஸ்க்குள்ளே வராங்க. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குவார்டர் ஃபைனல்ஸ். ஸோ குவார்டர் ஃபைனல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைன் குவாலிஃபைஸ்லேருந்து 24 டீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆகிறாங்க. அந்த 24 டீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த 24 டீம்ஸ் கூட வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு ஒரு உங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்க அப்படின்னா லூசர் பிராக்கெட் லூசர் பிராக்கெட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். இந்த குவார்டர் ஃபைனல்ஸ்லேருந்து டேரெக்டாக வந்து 16 டீம்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த 16 டீம்ஸ் வந்து செலக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்துட்டு அந்த லூசர் பேக்கெட்லேருந்து மறுபடியும் வந்து பார்த்தா ஒரு 8 டீமுக்கு வந்து சான்ஸ் கொடுக்குறாங்க. டோட்டலாக 24 டீம்ஸ். ஸோ 24 டீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செமிஃபைனல்ஸ் வரைக்கும் செமிஃபைனல்ஸில் டோட்டலாக வந்துட்டு 24 டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அந்த செமிஃபைனல்ஸ்லேருந்து வரக்கூடிய பெஸ்ட்டு டாப் 16 டீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல்ஸ்க்கு போவாங்க. ஸோ ஃபைனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டோட்டலாக வந்து எத்தனை நாள் 4 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆடுவீங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 20 மேட்ச்சை நீங்கள் ஆடுவீங்க. ஒவ்வொரு டீமும் வந்து பார்த்திங்கன்னா 20 மேட்ச் ஆடுவாங்க. ஸோ அதனுடைய ஓவரால் ஸ்டாண்டிங்ஸில் யார் ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு அஃபிஷியல் பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியா சீரீஸ் 2021 வின்னர். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் நீங்கள் வின் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நடக்கக்கூடிய அஃபிஷியல் டோர்னமெண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஃபைனல் இல்லை செமிஃபைனல்ஸ்க்கு இன்வைட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் பூல் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் கேளுங்க. கார்த்திக் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற யூடியூப் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கேளுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கூட கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ப்ரைஸ் பூல் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக அதில் 1 crore. ஃபஸ்ட் பிளேஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 50 lakh, செகண்ட் பிளேஸ்க்கு 25, தேர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 lakh, அதுக்கப்புறம் 4th, 5th, 6th பிளேஸ்க்குலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா MVP, அதுக்கப்புறம் லாங் ரேஞ்சர், ரேம்பேஜ் ஃப்ரீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஃபினிஷஸ் பை ஸ்குவாடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ரெடிமேட். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 5 கேட்டகரி, அதில் 4 கேட்டகரிக்கு 50,000 ரூபா ப்ரைஸ் பூல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 கேட்டகரிக்கு 1,00,000 ரூபா ப்ரைஸ் பூல் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலேயே சப்போர்ட் செக்ஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க.
சாரி, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கனெக்ட் பண்ணல. ஸோ அந்த சப்போர்ட் செக்ஷனுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் இருக்குதோ, ஃப்ரீக்வெண்ட்டாக என்னென்ன கொஸ்டின்லாம் ஆஸ்க் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை கொடுத்துருப்பாங்க. அது ஒன்றும் அவ்வளோக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ பேசிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்துட்டு லெவல் 15க்கு மேலே இருக்கணும். ஸோ பிளாட்டினம் டயர் 1ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கணும். ஸோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் பண்ணோம் அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ நைஸ் டே.